இந்த உலகத்தில் அயலாதிக்க அயல் மொழி ஆதிக்கத்தை தடுக்க, வெளியேற்ற, தாய்மொழியை பாதுகாக்க போராடிய போராட்டங்களில் அதிகமான ஈகம் செய்தவர்கள் தமிழர்கள் தான். இந்திய எதிர்த்து தமிழர் தமிழ் வாழ்வு என்று குரல் கொடுத்தவர்கள் மூன்று பேரை சுட்டுக் கொன்றது அன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சி. துரோக கூட்டங்கள், போலியாக இனம் மொழி பேசி வளர்ந்த கூட்டங்கள் தமிழ்நாட்டை காட்டிக் கொடுத்துள்ள 65 மொழி போரிலே எங்கே இந்தியவர்கள்? இந்த மாணவர் கால்களை சுட்டு தள்ளுங்கள் என்றார். டெல்லிக்கு ஜால்ரா போடக்கூடிய, டெல்லிக்கு காட்டிக் கொடுக்கக்கூடிய அரசியல் மேலோங்கி இருந்ததால் நம்முடைய தாய்மொழிக்காக போராடிய தியாகிகளை போற்ற முடியவில்லை. அந்த நாள் வரலாற்றில் இடம்பெறவில்லை. அன்பார்ந்த தமிழ் பெருமக்களே, பிப்ரவரி 21 தாய்மொழி நாள், பன்னாட்டு தாய்மொழி நாள் என்று பெயரிட்டு அந்த நாளை உலகெங்கும் உள்ள நாடுகள், நாடற்ற மக்கள் தங்கள் தாய்மொழியின் பெருமைகளை பேசவும் தாய்மொழியின் பயன்பாட்டை அதிகப்படுத்தவும் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த பன்னாட்டு தாய்மொழி நாள் என்ற நாள் ஐநா மன்றத்தின் யுனெஸ்கோ அமைப்பால், கல்வி பண்பாட்டு அமைப்பான யுனெஸ்கோ அமைப்பால் உருவாக்கப்பட்டது. 1999 உருவாக்கப்பட்டது. கிபி 2000 பிப்ரவரி 21 என்பது உலகத்தின் பல நாடுகளில் தாய்மொழி நாளாக கடைபிடிக்கப்படுகிறது ஐநா மன்றத்தின் இயற்பிசையோடு. இந்த நாள் வங்காளதேசத்தின் மொழி போராட்ட நாள், மொழி போர் ஈகியர் நாள். வங்காளதேசம் 1971 விடுதலை பெறுவதற்கு முன்பாக பாகிஸ்தானோடு இணைந்திருந்தது. மேற்கு பாகிஸ்தான் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட கிழக்கு பாகிஸ்தானாக வங்காளதேசம் இருந்தது. அந்த காலத்தில் 1952 மேற்கு பாகிஸ்தானுடைய உருது மொழியை திணித்தார்கள் கிழக்கு பாகிஸ்தான் என்ற அந்த வங்காள தேசத்தில். அந்த உருது மொழி திணிப்பை எதிர்த்தும் தங்களுடைய தாய்மொழி வங்க மொழி கல்வி மொழியாக, ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும், அயல் மொழி உருது கூடாது என்றும் வலியுறுத்தி வங்காள தேசத்தின் தலைநகரமாக உள்ள டாக்கா, அந்த டாக்கா நகரத்திலே உள்ள டாக்கா பல்கலைக்கழக மாணவர்கள் போராடினார்கள். 1952 பிப்ரவரி 21 அன்று அந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது காவல்துறை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 4 மாணவர்கள் கொல்லப்பட்டார்கள். அதைத்தான் அவர்கள் மொழிப்போர் ஈகியர் நாள் என்று கடைபிடிக்கிறார்கள். 1953 பிப்ரவரி 21 நாள் என்பது அந்த வங்காள தேசத்தில், அன்றைய கிழக்கு பாகிஸ்தானில் மொழிப்போர் ஈகியர் நாள் என்று கடைபிடிக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, மேற்கு பாகிஸ்தானால் அடிமைப்படுத்தப்பட்ட நிலையில் கூட அந்த கிழக்கு பாகிஸ்தானில் பிப்ரவரி 21 என்பது பொது விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டது. அங்கிருந்த அந்த காலத்தினுடைய அந்த வங்காள தேசத்தினுடைய கிழக்கு பாகிஸ்தானுடைய மாநில அரசுடைய முயற்சியை பாருங்கள். மேற்கு பாகிஸ்தானுக்கு கீழ்பட்டிருந்த ஒரு காலத்திலே கூட தங்களுடைய மொழிக்காக ஈகம் செய்தவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதற்கு பொது விடுமுறையாக பிப்ரவரி 21 விட்டார்கள். வங்காள தேசம் உருவாகி ஐநா மன்றத்தில் உறுப்பு வகித்த பிறகு அவர்கள் இதையெல்லாம் சொல்லி தாய்மொழி நாள் என்பது எங்கள் மண்ணில் நடந்த ஈகத்தினுடைய நாளாக இருக்க வேண்டும், மொழிக்காக நடந்த ஈக நாளாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி யுனெஸ்கோவும் அதை ஏற்றுக்கொண்டு உலகெங்கும் அதை கடைபிடிக்க சொல்லியிருக்கிறது, நாமும் கடைபிடிக்கிறோம். இந்த நாளில் பிப்ரவரி 21 தங்கள் தாய்மொழியை போற்றக்கூடிய, அதன் வளர்ச்சி பற்றி சிந்திக்கக்கூடிய மொழி ஒன்று கொண்ட அனைத்து மக்களுக்கும், பன்னாட்டு மக்களுக்கு எழுத்து வடிவமுள்ள தாய்மொழி, எழுத்து வடிவமில்லாத தாய்மொழி எதுவாக இருந்தாலும் எல்லா தாய்மொழியையும் நேசிக்கின்ற அந்தந்த தாய்மொழி மக்களுக்கு தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தமிழர் மரபில்
தேவ பாஷை, நீச பாஷை என்ற இழிவான பாகுபாடு. மனிதர்களை வர்ணாசிரமம் என்று பிரித்தது போல, ஜாதியாக பிரித்தது போல, உயர்வு தாழ்வு கற்பித்தது போல, மொழியிலும் நீச பாஷை தேவ பாஷை என்று பிரித்த ஆரிய பகுப்பாய்வு, அந்த இழிவான பண்பாடு தமிழரிடம் கிடையாது. நமக்கு எல்லா மொழியும் உயர்வான மொழிதான். எழுத்து வடிவமில்லாத ஒரு பழங்குடி மக்களின் தாய்மொழி கூட அவர்களுக்கு, அவர்களை பொறுத்தவரை அது தேவ மொழிதான் என்ற உண்மையை ஏற்றுக்கொண்டவர்கள் தமிழர்கள் நாம். எனவே எல்லா மொழிக்கும் எல்லா மக்களுக்கும் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் இன்னொன்றை சிந்திக்க வேண்டும். மொழிக்காக ஒரு அயல்மொழி ஆதிக்கத்தை எதிர்த்து அதிகம் போராடிய, அதிகம் ஈகம் செய்தவர்கள் தமிழர்கள்தான். 1938 மொழி போராட்டத்தில் நடராசன் தாளமுத்து சிறையிலே இறந்தார்கள். ஆயிரக்கணக்கான பேர் சிறை சென்றார்கள் இந்திய எதிர்த்து. 1965 நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் மாணவர்கள் தலைமை தாங்கி நடத்திய போராட்டம், மாபெரும் போராட்டம, 50 நாள் நடந்த போராட்டம். அரசு எந்திரம் முடக்கப்பட்டது. மாணவன் ராஜேந்திரன், அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவன், இளம் காளை, அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்கள் சிதம்பரத்திலே போராடிய பொழுது, அந்த பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியே பேரணியாக வந்த பொழுது அன்றைய காங்கிரஸ் ஆட்சியின் காவல்துறை துப்பாக்கிச்சூடு நடத்தியது. 2 பேர் விழுந்தார்கள். ஒருவன் ராசேந்திரன் அந்த இடத்திலேயே மடிந்து போனான். மாணவன் ராசேந்திரன் முதல் பலி துப்பாக்கிச் சூட்டுக்கு. அதன் பிறகு 300 பேருக்கு மேல் தமிழ்நாட்டிலே மொழிக்காக போராடிய, இந்திய எதிர்த்து தமிழர் தமிழ் வாழ்க என்று குரல் கொடுத்தவர்கள் 300 பேரை சுட்டுக் கொன்றது அன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சி. தமிழ்நாடு காவல்துறை போதவில்லை சுட்டுக் கொள்வதற்கு என்று இராணுவத்தை வரவழைத்து சுட்டுக் கொண்டார்கள். தமிழ்நாடெங்கும் துப்பாக்கி சூடு, எங்கும் துப்பாக்கி சூடு. குவியல் குவியலாக பிணங்களை ஏற்றி கொண்டு போன இடம் திருப்பூர், பொள்ளாச்சி, குமாரபாளையம். 300 பேருக்கு மேல் சுட்டுக் கொண்டார்கள். 1964 ஜனவரி 25 முதலாக இந்திய எதிர்த்து தமிழ் வாழ்க, இந்தி ஒழிக என்று முழக்கமிட்டு தீ குளித்தவர் நம்முடைய கீழப்பழூர் சின்னச்சாமி. திருச்சி தொடர்வண்டி சந்திப்புக்கு எதிரிலே அதிகாலையில் தியாகியானார், தழல் ஈகியானார். 65 மிருகம்பாக்கம் அரங்கநாதன், கோடம்பாக்கம் சிவலிங்கம் தொடங்கி 8 பேர் தீ குளித்தும் நஞ்சுண்டும் மடிந்தார்கள் தாய்மொழி காக்க. இந்த உலகத்தில் அயல்மொழி ஆதிக்கத்தை தடுக்க, வெளியேற்ற, தாய்மொழியை பாதுகாக்க போராடிய போராட்டங்களில் அதிகமான ஈகம் செய்தவர்கள் தமிழர்கள் தான். 65 மொழி போருக்கு நிகரான ஈகம் உலகத்தில் எந்த மண்ணிலும் நடைபெறவில்லை. நாம் இன்றைக்கு ஜனவரி 25 வீரவணக்க நாளாக, மொழிப்போர் ஈகிய நாளாக கடைபிடிக்கிறோமே, அந்த நாளல்லவா உலகத்தின் தாய்மொழி நாளாக வந்திருக்க வேண்டும், பன்னாட்டு தாய்மொழி நாளாக வந்திருக்க வேண்டும். ஏன் வரவில்லை? ஏன் வரவில்லை? நம்முடைய ஈகியர் குடும்பங்களுக்கு, துப்பாக்கிச்சூட்டிலே பலியானவர்களுக்கு, அல்லது அந்த தீக்குளித்து ஈகம் செய்த அந்த இளைஞர்கள் இல்லங்களுக்கு உதவித்தொகை கொடுக்கக்கூடாது என்று இந்திய அரசு தடுத்தது, உச்சநீதிமன்றம் தடுத்தது. நினைத்து பாருங்கள் எவ்வளவு கொடுமை என்று. இங்கே தமிழ்நாட்டிலே டெல்லிக்கு ஜால்ரா தட்டக்கூடிய ஆட்சி கட்சிகள், 300 பேருக்கு மேல காக்கை குருவிகளை போல் சுட்டுக் கொண்ட அந்த காங்கிரஸோடு தான் திமுக கூட்டணி சேர்ந்தது, இன்றைக்கும் சேர்கிறது. இந்தியும் சமஸ்கிருதமும் தான் இந்தியாவில் ஒற்றை ஆட்சி மொழியாக, இரட்டை ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும், தமிழ் எல்லாம் இருக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய பாஜகவோடு தான் திமுக கூட்டணி சேர்ந்தது, அதிமுக கூட்டணி சேர்கிறது. நாளைக்கும் திமுக கூட்டணி சேரும். இந்த துரோக கூட்டங்கள், போலியாக இனம் மொழி பேசி வளர்ந்த கூட்டங்கள் தமிழ்நாட்டை காட்டிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இடதுசாரிகள் இருக்கிறார்கள், பெரிய சிந்தனையாளர்கள் என்று பீர்த்திக் கொள்வார்கள். மொழியினுடைய ஆற்றல் பற்றி, மொழியினுடைய உளவியல் பற்றி, மொழியினுடைய வரலாறு பற்றி தெரியாதவர்கள். மொழி என்பது வெறும் தகவல் பரிமாற்ற கருவி, ஏதோ ஒலிவாங்கி போல, மைக்கு போல என்று கொச்சைப்படுத்தினார்கள் இடதுசாரிகள். இப்படிப்பட்ட அரசியல் மேலோங்கி இருந்ததால், டெல்லிக்கு ஜால்ரா போடக்கூடிய, டெல்லிக்கு காட்டி கொடுக்கக்கூடிய அரசியல் மேலோங்கி இருந்ததால், நம்முடைய தாய்மொழிக்காக போராடிய தியாகிகளை போற்ற முடியவில்லை, அந்த நாள் வரலாற்றில் இடம்பெறவில்லை. ஐநா மன்றத்திலே வங்காளதேசம் சேர்ந்ததால்
அவர்கள் நாலு பேர் செத்ததற்கு அது பன்னாட்டு தாய்மொழி நாளாக அவர்களுடைய தியாக நாள் வந்தது. 300 பேருக்கு மேல், 350 பேர் வரை தீக்குளித்தும் நஞ்சுண்டும் துப்பாக்கி சூட்டுக்கும் பலியான நம்முடைய தமிழர்கள் தியாகம் செய்த நாள் பன்னாட்டு தாய்மொழி நாளாக வர முடியவில்லை. எண்ணி பாருங்கள், ஏமாந்த தமிழ் இனமே எண்ணிப்பார். என்ன நடக்கிறது? தமிழ் காட்டுமிராண்டி மொழி, தமிழ் முட்டாள்கள் மொழி. தமிழை படிக்காதே, ஆங்கிலத்தை படி. வீட்டில் மனைவியுடன் வேலைக்காரியுடன் ஆங்கிலத்திலேயே பேச பழகிக்கொள் என்று சொன்ன பெரியார் அவர்தான் தமிழர் தந்தை என்கிறார்கள். தமிழ் பெருமக்களே, 65 மொழி போரில், 38 மொழி போரிலே தலைமை பொறுப்பிலே இருந்த பெரியார் 65 மொழி போரிலே எங்கே இந்தி வருகிறது? இந்த மாணவ காலிகளை சுட்டு தள்ளுங்கள் என்றார். திராவிட கழகக்காரர்கள் கையிலே மண்ணெண்ணையும் தீப்பெட்டியும் வைத்துக் கொள்ளுங்கள், கால்கள் வன்முறையில் ஈடுபட்டால் கொளுத்துங்கள் என்று அறிக்கை விட்டவர் பெரியார். 65 மொழி போரை எதிர்த்தவர் பெரியார். அவர்தான் திமுகவுக்கு ஆசான் தலைவர், அவர்தான் அதிமுக தலைவர், பல பேருக்கு அவர்தான் தலைவர். மொழி போரும் ஜனவரி 25 மொழி போர் வீரவணக்கராலும் கடைபிடிப்பார்கள், பெரியார் தான் எங்களுக்கு வழிகாட்டி என்பார்கள். இப்படிப்பட்ட குழப்பங்கள், திரிபுவாதங்கள், திராவிட திரிபுவாதம், குழப்பவாதம், இந்திய தேசியத்துக்கு மண்டியிடக்கூடிய இடதுசாரி சிந்தனைகள், இப்படியெல்லாம் இருந்ததனால்தான் நம்முடைய தியாகங்களுக்கு உரிய பலன் கிடைக்கவில்லை. இதை சிந்திக்க வேண்டும். இன்றைக்குத்தான் தமிழ் தேசியம் என்பது எழுந்து எமது தேசிய மொழி தமிழ், எமது தேசிய இனம் தமிழர், எமது தேசம் தமிழ் தேசம் என்ற முழக்கம் ஓங்கி ஒலிக்கிறது, இளைஞர்களை கப்பி பிடிக்கிறது. நம்முடைய நம்மை இவ்வளவு வஞ்சித்து விட்டார்களே, ஏமாற்றி விட்டார்களே தமிழ்நாட்டிலே இந்த கட்சிகள், கழகங்கள், திராவிட அரசியல். நம்முடைய சுட்டுக் கொன்ற காங்கிரஸ் ஏதோ நமது கட்சி போல இங்கே சொல்லப்படுகிறது என்ற உண்மையை புரிந்து கொண்டு இளைஞர்கள் ஆண்களும் பெண்களும் திரளுகின்ற காலம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுதும் விழிப்பாக இருக்க வேண்டும், கொள்கையில் விழிப்பாக இருக்க வேண்டும், லட்சியத்தில் விழிப்பாக இருக்க வேண்டும். மொழி என்பது தனியே மொழி இல்லை, ஒரு இனத்தினுடைய ஆன்மா அது, ஒரு இனத்தினுடைய அடையாளம் அது, ஒரு இனத்தினுடைய முகவரி அது. அதை வைத்துத்தான் ஒரு இனத்துக்கே பெயர் வருகிறது, ஒரு இனமே உருவாகிறது. எனவே மொழி என்பது எதுவும் தனி அல்ல, எதுவும் மைக் செட் மாதிரி அல்ல. அது தமிழ் இனம் இருக்கிறது என்றால் தமிழ் மொழியால் இருக்கிறது, எல்லா இனமும் அதுதான். அந்த உண்மையை உணர வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழின உரிமை, தமிழ் தேச உரிமை, மொழி தனியே இல்லை. தமிழ் பெருமக்களே, மொழி, இனம், நாடு மூன்றும் ஒன்றாக இருக்க வேண்டும். இதில் ஒன்று வீழ்ந்தால் மற்ற ரெண்டும் வீழ்ந்துவிடும். எனவே தமிழ் தேசம், தமிழ் இனம், தமிழ் மொழி, இவற்றை பற்றி சிந்திக்க வேண்டும். மறுபடியும் நம்மை ஏமாற்றக்கூடிய நிலை வராமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வை, படிப்பினையை பெற வேண்டும். நம்முடைய மக்களிடம் இன்றைக்கு ஆங்கிலம் மோகம் அடைந்திருக்கிறது. நம்முடைய மக்கள் தங்களை தாங்களே திருத்திக் கொள்ள வேண்டும். தமிழ் இனம் தன்னை மறுவார்ப்பு செய்து கொள்ள வேண்டும். அம்மாவை அம்மா என்றால் அநாகரிகம், அப்பாவை அப்பா என்றால் பண்பு குறைவு. அம்மா மம்மி, அப்பா டாடி, என்ன இது? ஏன் ஆங்கிலத்தை ஒரு மொழியாக படியுங்கள், உங்கள் தாய்மொழியை இழிவுபடுத்தாதீர்கள், மறக்காதீர்கள். தாய்மொழி அழிந்தால் உங்களுக்கு வரலாற்று பெருமிதம் இல்லை, உலகத்தில் அடையாளம் இல்லை. எல்லாரும் அவன் இனத்தோட, வரலாற்றோடு, தேசத்தோடு பெருமிதமாக இருப்பான். நீங்கள் உதிரி கூட்டமாக, அகதி கூட்டமாக மாறிவிடுவீர்கள், கீழ்நிலையில் இருப்பீர்கள். உங்கள் வருங்கால தலைமுறை உங்களை சபிக்கும். எனவே ஆங்கிலத்தில் பேர், ஆங்கிலத்தில் சமஸ்கிருதத்தில் பேர் பிள்ளைகளுக்கு, தமிழ் பேர் வைக்கிறது இல்லை. தமிழ் பேர் வச்சா என்ன அநாகரிகமா? முதல் முதலாக சிறந்த தமிழ் பேர்களை காரணத்தோடு, பண்போடு வைத்தவன் தமிழன், தமிழச்சி. உயரமாக அழகாக இருந்தால் அவன் நெடுஞ்செழியன், அறிவோடு இருந்தால் அறிவுடை நம்பி, அண்ணனுக்கு தம்பியாக இருந்தால் இளங்கோ, நலங்கிள்ளி, நெடுங்கிள்ளி, நெடுஞ்சேரலாதன், கரிகாலன், இந்த அழகிய தமிழ் பெயர்கள், கண்ணகி, மாதவி, மணிமேகலை, என்ன இது? என்ன மதம், என்ன ஜாதி இருக்கிறது? பண்பு அடைப்பில் வைத்தவன் தமிழனும் தமிழச்சியும். இந்த இனத்தில் பிறந்துவிட்டு பூங்குன்னன் என்று பெயர் வைத்தவன், புகழேந்தி என்று பெயர் வைத்தவன், இந்த இனத்திலே பிறந்துவிட்டு எங்கோ உள்ள கழிசடை பெயர்களை, புரியாத பெயர்களை, கழிசடை பெயர்களை, ஒரு கழிசடை மொழியின் பெயர்களை நம்முடைய பிள்ளைகள் சுமப்பது அவமானம், தன்மான குறைவு என்று எண்ணி பார்த்து பிள்ளைகளுக்கு நல்ல தமிழ் பேர் வையுங்கள். இந்த மொழி போர் நாளில் அந்த உறுதி எடுங்கள். எவ்வளவு பேர் என்று எண்ணாதீர்கள், இது சரி, இந்த கருத்து சரி என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய நீங்கள் முதலே தொடங்குங்கள். பிள்ளைகளுக்கு பேர் வையுங்கள்.
உங்கள் பேர் சமஸ்கிருத பேராக இருந்தால் தமிழிலே மாற்றிக்கொள்ளுங்கள், முயலுங்கள், இந்த உறுதியை எடுங்கள். ஆங்கிலத்தை பேச்சு வழக்கிலே கடைபிடிக்க மாட்டோம், தவிர்க்க முடியாமல் வரலாம். நூற்றுக்கு நூறு நம்முடைய ஐயா மறைமலடிகள் போல, பாவாணர் போல, பெருஞ்சித்தன்னார் போல் நம்மால் பேச முடியாமல் இருக்கலாம். முயற்சி எடுக்க வேண்டும், அது சரியான கொள்கையில் எடுக்க வேண்டும். இந்த உறுதிமொழியை பன்னாட்டு மொழிக்கும் உள்ள உரிய நாளாக ஐநா மன்றம் ஏற்றிருக்கின்ற இந்த நாளில் பிப்ரவரி 21 நம்முடைய தமிழர்கள் அனைவரும் இந்த உறுதிமொழியை ஏற்க வேண்டும். போலியாக மொழி பெருமை, போலியாக இனப்பெருமை, இன்னொரு இனத்தை கொண்டு திணிக்கிறது. இங்கே நமக்கு திராவிடம் என்ற ஒரு இனத்தை திணிப்பது, இந்தியன் என்ற இன்னொரு இனத்தை திணிப்பது, இல்லாத இனங்களை திணிப்பது, திருப்பி வேலை செய்வது, இந்த திருட்டுத்தனங்களை எல்லாம் அடையாளம் கொண்டு உங்கள் அசல் இனம், உங்கள் இயற்கை இனம் தமிழர், உங்கள் தாய்மொழி தமிழ் என்பதிலே உறுதியாக நில்லுங்கள். தமிழ்நாட்டிலே பிறமொழி பேசுவோர் இருக்கிறார்கள், அவர்களை நாம் மதிக்கிறோம், சகோதர சகோதரிகளாக கருதுகிறோம், அவர்களுக்கு சம உரிமை உண்டு என்கிறோம். தமிழ்நாட்டிலே கல்வி மொழி தமிழ், தமிழ்நாட்டிலே ஆட்சி மொழி தமிழ் என்று உறுதியாக இருக்கிறோம். அந்த நிலையில் இந்த தாய்மொழி நாளை நம்முடைய தமிழ் மொழிக்கும் உரிய நாளாக கருதி கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். எல்லா மொழிகளுக்கும் உரிமை கேட்டு போராடிய எல்லா ஈகியருக்கும் நாம் வீர வணக்கம் செலுத்திக் கொள்வோம். நன்றி, வீர வணக்கம்.